அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஜப வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 33:22 கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே ஒவ்வொரு நாளும் சிலருக்கு நிறைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு முன்பாக சில தேவைகளோடு கூட அவர்கள் வாழ்க்கை இருக்கிறது. சிலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன், பிரதர் நிறைய தேவை இருக்கு, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு எங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில், பிள்ளைங்க வாழ்க்கையில், ஆனால் இத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிறோம், நாங்கள் ஆண்டவரையே நம்பியிருக்கிறோம், நாங்கள் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறோம். ஒரு அருமையான போதகர் என்னிடத்திலே சாட்சி சொன்னார், அவர் இடத்தையும் வாங்கிவிட்டார், ஆலயத்தை கட்ட வேண்டும், முழுவதும் கர்த்தரையே நம்பியிருந்தார். திடீரென்று ஒரு அற்புதம் நடந்தது. எங்கிருந்தோ வந்த சில உதவிகள் நிமித்தம் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எங்கும் போகவில்லை பிரதர், கர்த்தரை நம்பியிருந்தேன், கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை விரித்து இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். நான் எப்படி நம்பியிருந்தேனோ அதே போல கர்த்தர் எனக்கு கிருபையாய் ஆலயத்தை கட்டி கொடுத்தார் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முழுவதும் கர்த்தரை நம்பி இருக்கும்போது நிச்சயம் அற்புதம் செய்வார். இன்னைக்கு எத்தனையோ தேவையோடு நீங்க நிக்கலாம், நிறைய போராட்டங்களோடு இருக்கலாம். நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த ஜப வார்த்தையை போல நான் உம்மை நம்பி இருக்கிறேன், மனுஷனை நம்ப வேண்டாம், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம் ஆண்டவர் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கையை வைக்கலாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏற்ற காலத்திலே பிரசங்கி 3:11 அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் ஆண்டவர் செய்வார். அருமையான தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் மேலே அளவற்ற நம்பிக்கையோடு இருங்கள். எத்தனையோ பேரை நம்பி நீங்க மோசம் போயிருக்கலாம், தூக்கி எறிங்காது, கர்த்தரை நம்புங்க. அவரை நம்பின பிள்ளைங்களை ஒரு காலம் கைவிடவே மாட்டார். பரிசுத்த வேதத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறத வாசிக்கிறோம், எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். எசேக்கிய ராஜா சனகரிப் வந்து நிந்தித்த போது கர்த்தரை நம்பியிருந்தான். அப்ப சனகரிப்பே சொல்லுவான், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன, நீ கர்த்தரை நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? நான் இசைக்கே சொல்ல, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், எங்களோடு இருந்து எங்கள் யுத்தங்களை நடத்துகிறது எங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் மேல உள்ள அளவற்ற நம்பிக்கை, ஜெயம் கிடைத்தது. சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை முழுவதுமாய் நம்புங்கள், நிச்சயம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த வார்த்தையை நாம் இந்த நாளிலே சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறபடியே, என் தேவைக்காக உம்மை நம்பி இருக்கிறபடியே, என் சுகத்துக்காக உம்மை நம்பி இருக்கிறபடியே, என்னுடைய வேலைக்காக நம்பி இருக்கிறபடியே, திருமணத்துக்காக நம்பி இருக்கிறபடியே, என்னுடைய வியாபாரத்துக்காக நம்பி இருக்கிறபடியே, என் எதிர்கால வாழ்க்கைக்காக நம்பி இருக்கிறபடியே, உம்முடைய கிருபை என் மேலிருந்து அற்புதம் செய்யட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நிச்சயம் 100% கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமையான பிதாவே, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன், இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா. அவங்க குடும்பத்தை, வாழ்க்கை, எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Praise the Lord. God bless you. Amen.